வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கு இது கட்டாயம் அல்ல, தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பிறகு முக்கிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர் திருநாள் என்று போற்றப்படக்கூடிய பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் விதத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசின் சார்பாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், கரும்பு மற்றும் கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு உள்ளிட்ட 20 வகையான பொருட்கள் அடங்கிய துணிப்பை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசித்து வரும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. 1,15,40,000 நபர்கள் பயன்பெறும் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு 1,88,17,70,000 நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ₹505 மதிப்புள்ள பொங்கல் பரிசு பொருட்கள், மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை சேர்த்து வழங்கப்பட இருக்கின்றன. அரசு அறிவித்துள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு பொருட்களை நுகர்வோர் வணிகக் கழகம் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு பாக்கெட்களாக அடைக்கப்பட்டு இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன. நெய் ஆவின் நிர்வாகத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. பொங்கல் பரிசு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 3ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கிறார். அதனை அடுத்து 4ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்பட இருக்கிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு பொதுமக்களுக்கு நெரிசலின்றி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. அதோடு தற்சமயம் நோய் பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பொருட்கள் விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் அனைத்து நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து ரேஷன் கடைகளிலும் கூட்ட நெரிசலின்றி பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவதற்கு விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் 1,000-க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் இருக்கின்றன. அவர்களை ஒவ்வொரு தினங்களில் நேரத்தை குறிப்பிட்டு பொங்கல் பரிசு பொருட்களை பெறுவதற்கு வரவழைத்து டோக்கன் முறை நடைமுறைப்படுத்துகிறது. நாள்தோறும் 200 குடும்ப அட்டைகள் என்று பொருட்கள் வழங்க வேண்டும் என்று கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலையில் 100 பேர், மாலையில் 100 பேர் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை சமூக இடைவெளி, கிருமிநாசினி, முகக்கவசம் உள்ளிட்டவற்றை கடைபிடிக்க அறிவுறுத்த வேண்டும் என்றும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கும் பணி நேற்று முதல் ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ந்து 3ஆம் தேதி வரை அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு பெறும் நாள், நேரம் உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு டோக்கன் விநியோகம் செய்யப்படுகிறது. பொங்கல் பரிசு பொருட்களை வாங்குவதற்கு பொதுமக்களின் கைரேகை பதிவு கட்டாயம் இல்லை என்று அரசு தெரிவித்திருக்கிறது. இதனால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் ரேஷன் அட்டையை காட்டிவிட்டு கையொப்பமிட்டு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் 33,000 நியாய விலைக் கடைகள் இருக்கின்றன. சென்னையில் 1,300 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. நியாய விலைக்கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று விநியோகிக்கும் பணியை தொடங்கியிருக்கிறார்கள். வருகிற 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படுகிறது. இந்த நாட்களில் வெளியூர் சென்று இருந்தாலும் அவர்கள் பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்படுகிறது தெரிவித்துள்ளார்கள். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.